2017 ஆம் ஆண்டு திரையுலகம் சந்தித்த சர்ச்சைகள் பற்றி பார்ப்போம். ஜனவரி மாதம் துவங்கிய போதே சர்ச்சையும் கிளம்பிவிட்டது. ஜனவரி மாதம் சிக்கியது தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தான். ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக இளைஞர்கள் புரட்சி செய்த போது விஷால் பிரச்சனையில் சிக்கினார். விஷால் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசினார் என்று சர்ச்சை கிளம்பியது. இதனால் விஷால் ட்விட்டரில் இருந்தே வெளியேறினார். ஜல்லிக்கட்டு என்றால் என்ன என்று கேட்ட ஆர்யாவையும் நெட்டிசன்கள் வருத்தெடுத்தனர். பீட்டா ஆதரவாளரான த்ரிஷா எமி ஜாக்சன் ஆகியோருக்கும் டோஸ் விழுந்தது. அடுத்தது சுச்சினீஸ். நள்ளிரவு பார்ட்டியில் தனுஷ் ஆட்கள் தாக்கியதால் காயமடைந்ததாக கூறி பாடகி சுசித்ரா தனது கையை புகைப்படம் எடுத்து ட்விட்டரில் வெளியிட்டார். அதன் பிறகு திரையுலக பிரபலங்கள் சிலரின் கசமுசா புகைப்படங்களையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். தனுஷ் அமலாபால் லீலைகள் வீடியோவை வெளியிடுவதாக சுசித்ரா கூறினார். பின்னர் தனது ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கூறி பின்வாங்கினார். அவருக்கு மனதளவில் பிரச்சனைகள் இருப்பதாக அவரின் கணவர் தெரிவித்தார். இதற்கிடையே சுச்சினிக்ஸ் என்ற பெயரில் ஆளாளுக்கு ட்விட்டரில் கணக்கு துவங்கி பிரபலங்களின் கசமுசா புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டனர். அடுத்தது மெர்சல் திரைப்படத்தின் போது ஏற்பட்ட சர்ச்சை. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியான மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு குறித்த வசனங்கள் இருந்ததால் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இலவச விளம்பரம் செய்தனர். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்குமாறு தயாரிப்பாளரையும் வலியுறுத்தவும் செய்தனர். அடுத்தது பிக்பாஸ். பிரபல தொலைக்காட்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி துவங்கிய போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்திக்காரர்கள் நடத்தலாம், ஆனால் இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது என்று பலரும் சமூக வலைதளங்களில் கொந்தளித்தனர். நிகழ்ச்சியை நடத்திய கமல்ஹாசனையும் விமர்சித்தார்கள். பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை எதிர்த்தவர்கள் கூட விரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டனர். விஜய் டிவியும் பிக்பாஸை வைத்து டிஆர்பியை இயற்றியது. பிக்பாஸ் நிகழ்ச்சியால் ஓவியாவுக்கு ரசிகர்களின் ஆதரவு அதிகமானது. அடுத்தது ஜிமிக்கி கம்மல். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வெளியான மலையாள படம் வெளிப்பாடின்றே புஸ்தகம். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடித்த இந்த படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தான் வெளிவந்தது. முதலில் படம் சுமார் என்பதால் வசூல் அவ்வளவாக இல்லை. பின்னர் தமிழக இளைஞர்கள் அனைவரது வாயிலும் ஜிமிக்கி கம்மல் பாடல் முணுமுணுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனால் தமிழகத்தில் மீண்டும் வெளிப்பாடின்ற புஸ்தகம் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்தது லட்சுமி குறும்படம். லட்சுமி பிரியா நடித்த லட்சுமி குறும்படம் சமூக வலைதளங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்டது. ஆண் தவறு செய்கிறான் என்றால் பதிலுக்கு பெண்ணும் அதையே செய்ய வேண்டுமா என்ற விவாதம் எழுந்தது. லட்சுமி பிரியா நடித்துள்ளார் என்பதை மறந்து அவர் நிஜமாகவே செய்தது போன்று பலர் திட்டி தீர்த்தனர். அடுத்தது தயாரிப்பாளர் அசோக் குமார் தற்கொலை. பைனான்சியர் அன்புச்செழியனின் கொடுமை தாங்க முடியவில்லை என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தயாரிப்பாளர் அசோக் குமார் தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் பலரும் அன்புச்செழியனின் அடாவடித்தனங்கள் பற்றி பேச துவங்கினர். அடுத்தது ஆர்கே நகர் தேர்தலில் விஷால். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்து வேட்பு மனுவை தாக்கல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார் நடிகர் விஷால். விஷாலின் வேட்பு மனு ஏற்கப்படவில்லை. அவரை அரசியலுக்கு வரவிடாமல் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கத்தான் இப்படி செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. இதனை பொன்மன்னன், சேரன் போன்றோரும் எதிர்த்தனர். அடுத்தது தீரன். சதுரங்க வேட்டை வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தீரன் அதிகாரம் 1. கார்த்திக் ஹீரோவாகவும் ரகுல் பிரீத் சிங் ஹீரோயினாகவும் நடித்துள்ளனர். இப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த படத்தை பார்த்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் பெரிதும் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து மதுரவாயல் காவல் ஆய்வாளர் கொள்ளையர்களை பிடிக்க ராஜஸ்தான் சென்றிருந்த போது அங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுரவாயல் காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டி தலைமையிலான குழுவினர் ராஜஸ்தான் விரைந்தனர். அங்கு கொள்ளையர்களை பிடிக்கும் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெரிய பாண்டி பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்தது அருவி திரைப்படத்தின் போது எழுந்த சர்ச்சை. புதுமுகம் அருண் பிரபு இயக்கத்தில் வெளியான அருவி படத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணனின் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டினர். இயக்குநருக்கு கள்ளக்காதல் இருக்கும் என்ற அளவுக்கு இறங்கி வந்து ட்வீட்டினார் லட்சுமி ராமகிருஷ்ணன். இதற்கிடையே அருவி அஸ்மா என்கிற அரபு மொழி படத்தின் காப்பி என்ற பேச்சு கிளம்பியது. இவைகள் 2017 ஆம் ஆண்டு திரையுலகில் நடந்த சர்ச்சைகள்.